புறையேறுதல் அப்படின்னா என்னன்னு ஒரு நிமிஷம் பார்ப்போமே. அப்பா, புறை ஏறிடுச்சுன்னா நம்மளை யாரும் நினைக்கிறாங்க, இப்படிலாம் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் உண்மையில் புறை ஏறுதல்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வேகமாக நம்ம இப்போ பழக்க ஃபேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பிடும்போது யாருக்காவது பேசிகிட்டே சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஃபோன் வரும், ஃபோனில் பேசிக்கிட்டே சாப்பிடுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவோம், பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ தான் குறையாது, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் மனித மூக்குன்னு வச்சுக்கோங்க, இது நாச்சி துவாரம், இந்த வழியாக காற்று உள்ளே போகுது, இது வாய், இது நாக்கு, இந்த வழியாக உணவு உள்ளே போகுது. இந்த ரெண்டு துறையும் பாருங்க, இந்த இடத்துல ஒன்றா மாறிடும். இந்த காற்று உள்ளே போகக்கூடிய இந்த நுண்ணறைகள் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒன்றாயிடும். உணவு போகக்கூடிய உணவு குழாயும் இந்த தொண்டையில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும், இந்த தொண்டையில் ஒன்றா இருக்கும். இந்த தொண்டைக்கு பிறகு இது ரெண்டாக தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன அமைப்பு பாருங்க, எபிக்ளாண்டிஸ்னு சொல்லுவாங்க, குரல் வலை மூடி. இந்த மூடி என்ன செய்யும், நாம் பேசும்போது சுவாசிக்கும் போதெல்லாம் உணவு குழாயை மூடி, நாம் சாப்பிடும் போது உணவை விடுக்கும் போது இந்த காற்று குழாயை மூடிக்கும். இதுதான் இது இருக்கிற மெக்கானிசம். நாம் என்ன செய்கிறோம், பேசிக்கிட்டே அல்லது சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றோம். அப்போ இந்த குரல்களை மூடி கன்ஃபியூஸ் ஆகிடுது. தப்பி தவறி ஏதாவது சிறு உணவு துகள்கள் இந்த காற்று குழாய்க்குள்ளே போகும்போது காற்று குழாயால் உள்ள எந்த ஃபாரின் ஆப்ஜெக்டும் உள்ளே வச்சுக்காது. உடனே என்ன செய்யும், நம்ம உத்தர விதானம் இருக்கு இல்லையா, வேகமாக மேல் நோக்கி அழுத்தம் அழுத்தி உள்ளே இருக்கிற அந்த நுரையீரல்கள் சுருங்கி வேகமாக அடிக்கும் பாருங்க. இந்த மூக்குக்கு நேராக சில நேரங்களில் சில உணவு துகள்கள் மூக்கு வழியாக வெளியே வரும், குறையை முடிச்சும் போது மூக்கு வழியாக வரும். அது என்ன நடக்குதுன்னா, இந்த டயாபிராம் வேகமாக அழுத்தும் போது காற்று வந்து அந்த துகள்களை சேர்த்து மூக்கு வழியாக வெளியேறிச்சது. இதுக்கு பேர் தான் குறையேறுதல். யாரும் நினைக்கிறதெல்லாம் இல்லை, நாம் வேற நினைப்பில் இருக்கும்போது சாப்பிட்றதுனால தான் இது நடக்குது. சாப்பிடும்போது உணவை மட்டுமே நினச்சிக்கிட்டு அதை சுவைத்து உண்ணும்போது நமக்கு சிரித்தலும் சரியாக இருக்கும், குறையேறுதலும் நடக்காது. அடுத்த நிகழ்வு, ஒருத்தர் ஒரு பெரிய உணவு துகளை சாப்பிட்டு தொண்டையில் மாட்டிக்கிது. தொண்டையில் என்ன மாட்டோம் அப்படின்னா, உணவு குழாயில் நிச்சயமாக மாட்டாது, அது மாட்டினாலும் ஆபத்து கிடையாது. இந்த காற்று குழாய்க்குள்ள மாட்டிக்கிது. காற்று குழாய்க்குள்ள மாட்டும்போது என்ன நடக்கும், காற்று குழாய்க்குள்ள மாட்டும்போது 10 வினாடிகளில் உயிரிழப்பு ஏற்படும். முதல் 4 to 6 வினாடிகளுக்குள்ள அவங்களுக்கு நம்ம முதல் உதவி செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம், இங்கே ஒரு துகள் பெருசாக மாட்டிக்கிச்சு, பெரிய துகள் இங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு, என்ன செய்யலாம் பாருங்க. இந்த உணவு குழாயில் ஒரு துகள் மாட்டிக்கிச்சு. நம்ம முன்னாடி கொஞ்சம் படம் பார்த்துருக்கோம், ஒரு குழந்தைக்கு ஒரு ரூபா காயின் மாட்டிக்கும், அந்த வயிற்று தலைகீழ வச்சு முதுகில் ஒரு தட்டுக்கு வேறு விழுந்துடும். பெரியவங்களுக்கு மாட்டிக்கலாம், என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, அவங்களோட அடி வயிற்று பகுதியை இப்படி கட்டி பிடிச்சி அவங்களை முடிஞ்ச வர குனிஞ்சு இப்படி குனிஞ்சிருக்க சொல்லி இந்த இடத்துல பிடிச்சி வேகமாக அப்படி அழுத்தும் போது இந்த டயாபிராம் சுருங்கி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலுதவி மிக அவசியமானது, மூச்சுத்திணறல் ஏற்பட்ட உடனே 10 வினாடிகளுக்குள்ளே இதை செய்யணும். நன்றி.